வணக்கம். இது தழல் வழங்கும் கூராயுதம், கவிதைகள் பகிரும் களம். இன்று உங்களுக்காக வரவிருக்கும் கவிதை தமிழக கவிஞர் மனுஷ்ய புத்திரன் எழுதிய "நான் மிகவும் களைத்து போய்விட்டேன்" என்ற கவிதை. இந்தியாவின் நீட் தேர்வு தொடர்பான விமர்சனங்கள், தமிழகம் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்புக்குள்ளாகி வரும் வேளையில், தேசிய மட்டத்திலான இப்பரீட்சை முறை ஏழைகளுக்கு துரோகம் இழைக்கிறது என்ற கருத்தை மேலெழச் செய்ய தற்கொலையினை தெரிவு செய்த இளம் யுவதி ஒருத்தி பற்றி பாடுகிறது. கால பொருத்தம் கருதி இந்த கவிதை இன்று வாசித்தளிக்கப்படுகிறது. நான் மிகவும் களைத்து போய்விட்டேன். தற்கொலையின் தத்துவார்த்த பிரச்சனையை ஒரு இளம் பெண் எளிதாக தீர்த்து வைத்தாள். நான் மிகவும் களைத்து போய்விட்டேன். தற்கொலையின் எல்லா மர்மங்களையும் ஓர் ஒற்றை வாக்கியம் தெளிவாக்கிவிட்டது. நான் மிகவும் களைத்து போய்விட்டேன். இதுவரை எழுதப்பட்ட தற்கொலை கடிதங்களிலேயே இதுதான் மிகவும் துல்லியமானது. நான் மிகவும் களைத்து போய்விட்டேன். எல்லா நம்பிக்கைகளும் முறியும் போது, ஒரு மலை உங்கள் தோளில் ஏற்றி வைக்கப்படும் போது, உங்களை இனி நிரூபிக்க முடியாத போது, ஏமாற்றத்தின் கடைசி சொட்டு நஞ்சையும் பருகும் போது, ஒரு வாய்ஸ் மெசேஜில் நாம் அனுப்பக்கூடியது இதுதான், நான் மிகவும் களைத்து போய்விட்டேன். நீ வேட்டை நாய்களால் துரத்தப்பட்டு ஒரு புதைகுழிக்குள் விழ நேர்ந்தால் இப்படித்தான் உரத்து கத்துவாய் இல்லையா? நான் மிகவும் களைத்து போய்விட்டேன். எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று அந்த கவிதை முடிகிறது. கவிஞர் மனுஷ்யபுத்திரன் மிக அண்மையில் எழுதிய கவிதை இது. இனி நாம் இவ்வாறு வாசகர் கவிதைக்கு செல்லலாம். இவ்வாறு வாசகர் கவிதை ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை. சீன நாட்டு கவிஞர் நிகனூர் பரா எழுதிய அந்த கவிதையை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் தோழர் ரவிக்குமார். செப்டம்பர் அக்டோபர் 2020 தலித் மாத இதழில் தோழர் ரவிக்குமார் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட கவிதை இது. சாண்டியாகோவில் இருக்கும் சிலி பல்கலைக்கழகத்தில் கோட்பாட்டு இயற்பியல் துறையில் பேராசிரியராக இருந்த நிகனூர் பரா லத்தீன் அமெரிக்காவின் மகத்தான கவிஞர்களுள் ஒருவர். கவிஞர்கள், பாடகர்கள், எழுத்தாளர்களை கொண்ட சிலியின் புகழ்பெற்ற பரா குடும்பத்தைச் சேர்ந்த நிகனூர் பரா தன்னை எதிர்கவிஞன் என்று அழைத்து கொண்டவர். அவரது சகோதரி வயலட்டா பரா சிலியில் புகழ்பெற்ற ஒரு நாட்டுப்புற பாடகியாவார். இலக்கியத்திற்கான நோபல் பரிசுக்காக நிகனூர் பராவின் பெயர் பலமுறை பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இனி நாம் வாசகர் கவிதைக்கு செல்வோம். கடைசி துண்டு ரொட்டி. நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, நமக்கு 3 தேர்வுகள் தான் உள்ளன. நேற்று, இன்று, நாளை. 3 கூட இல்லை. ஏனெனில் அந்த தத்துவவாதி சொன்னது போல, நேற்று என்பது நேற்றுதான். அதன் நினைவு மட்டும்தான் நமக்கு சொந்தம். பறிக்கப்பட்ட ரோஜாவிலிருந்து மேலும் இதழ்கள் மலராது. விளையாட வேண்டிய சீட்டுகள் 2 மட்டும்தான். நிகழ்காலம், எதிர்காலம், 2 கூட இல்லை. ஏனெனில் அது அனைவருக்கும் தெரிந்த உண்மைதான்.
நிகழ்காலம் என்பது ஒன்றுமில்லை. நம்மை கடந்து செல்லும் அதன் விளிம்பு, அது நம்மால் கிரகிக்கப்பட்டது இளமையைப் போல. இறுதியில் நம்மிடம் மீந்திருப்பது நாளை மட்டும்தான். நான் எனது கோப்பையை உயர்த்துகிறேன், வரவே வராத அந்த நாளுக்காக. ஆனால் அவ்வளவுதான் நம்மிடம் இருப்பது.